ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் ஆத்திச்சிறி டிஎன்பிஎஸ்சி அகாடமி. மை செல்ஃப் பரத். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் 2024 ப்ராஃபிட் லாஸ் அண்ட் டிஸ்கவுண்ட், லாபம் நட்டம் மற்றும் தள்ளுபடி, இந்த டாபிக் பேஸ் பண்ணி ரெண்டே ரெண்டு கொஷின் தான் கேட்டிருக்காங்க. அதாவது அஞ்சு டெஸ்ட் தான் நடந்திருக்கு, ஓகேவா? டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அஞ்சு எக்ஸாம் தான் நடந்திருக்கு. அந்த அஞ்சு எக்ஸாமில் இந்த டாபிக் பேஸ் பண்ணி ரெண்டே ரெண்டு கொஷின் தான் கேட்டிருக்காங்க. அந்த ரெண்டு கொஷினுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஹெச்எஃப் எல்சிஎம் பர்சன்டேஜ் இந்த ரெண்டு டாப்பிக்கும் இந்த 2024 நடந்த ப்ரீவியஸ் கொஷினுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ போட்டிருக்கோம், நீங்கள் பார்க்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அதையும் பார்த்துருங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். கொஷின் போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், எ ஃபேமிலி வென்ட் டு எ ஹோட்டல் அண்ட் ஸ்பெண்ட் ₹350 ஃபார் ஃபுட் அண்ட் பெய்டு எக்ஸ்ட்ரா 5% அஸ் ஜிஎஸ்டி ஃபுல் ஸ்டாப். ஃபைண்ட் த அமௌண்ட் பெய்டு பை தம் அஸ் சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி, அதாவது சென்ட்ரலுக்கு டேக்ஸ் எவ்வளோ, ஸ்டேட்டுக்கு டேக்ஸ் எவ்வளோ. ஒரு குடும்பம் உணவகம் ஒன்றுக்கு சென்று உணவுக்காக ₹350 செலவிட்டு கூடுதலாக சரக்கு மற்றும் சேவை வரியாக 5% செலுத்தியது எனில், கமா அதில் மத்திய மற்றும் மாநில சரக்கு மற்றும் சேவை வரியாக செலுத்தப்படும் தொகை என்ன அப்படின்னு கொடுத்துட்டு இந்த நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரைட். ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு க்வெஸ்சன். எவ்வளோ செலவாச்சு அந்த ஹோட்டலில்? ₹350. அதை நாம் 100% எடுத்துக்கலாம். ரைட்டா? டோட்டலாக செலவானது ₹350. ரைட். இப்போ இந்த ₹350க்கு எவ்வளோ டேக்ஸ் போடுறாங்க? 5%. அப்போ நம்ம என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் 5% அமௌண்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாமா? டோட்டல் டேக்ஸ். ரைட். சரி, பாருங்க, இதில் 10%னா ஒரு டிஜிட் தெளிவிக்கணும், ஏன்னா அது 100, ஒரு டிஜிட் தெளிவிச்சா 10 மாறும். அப்போ இங்கேயும் ஒரு டிஜிட் தெளிவிச்சா 10 மாறும். அப்போ 10% 35 ரூபா. நமக்கு எத்தனை பர்சன்டேஜ் வேணும்? 5. அப்போனா 10 பாதி தான் 5%. அப்போ 35 பாதி, பாருங்க, 30 பாதி 15, 5 பாதி 2.5, 15+2 17.5. ஸோ அப்போ 5% எவ்வளோ அப்படின்னா 17.5. அப்போ டோட்டல் டேக்ஸ் சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி, அதாவது சென்ட்ரல் டேக்ஸ் ஸ்டேட் டேக்ஸ் ரெண்டும் சேர்ந்து 17,000 ரூபா. இப்போ சிஜிஎஸ்டி எவ்வளோ, எஸ்ஜிஎஸ்டி எவ்வளோ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாமா? ரொம்ப சிம்பிள். பாருங்க, சிஜிஎஸ்டி எவ்வளோ, எஸ்ஜிஎஸ்டி எவ்வளோ, சிம்பிளாக என்ன பண்ணுறீங்க, டோட்டல் டேக்ஸ் எவ்வளோ, 17.5, இதை டிவைட் பை 2 பண்ணால் முடிஞ்சு. ரைட்டா? ஸோ பாருங்க, 2 1 டைம் 2 8 16, ரிமைண்டர் 1 15, 2 7 14, ரிமைண்டர் 1, ஆல்ரெடி பாயிண்ட் வச்சாச்சு 10, அப்போ 5. ஸோ அப்போ 8.75. அப்போ சிஜிஎஸ்டி ₹8.75, எஸ்ஜிஎஸ்டியும் பார்த்தீங்கன்னா ₹8.75. ரைட். ஸோ ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் கரெக்டு. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின். ரைட், வாங்க நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். கொஷின் நம்பர் 2, குரல்மதி பாட் ஏ ரெயின் கோட் அண்ட் சேவ்டு ₹25 வித் டிஸ்கவுண்ட் ஆஃப் 20%, கமா வாட் வாஸ் தி ஒரிஜினல் ப்ரைஸ் ஆஃப் தி ரெயின் கோட். குரல்மதி 20% தள்ளுபடியுடன் ஒரு ரெயின் கோட்டை வாங்கி ₹25 சேமித்தால் எனில், ரெயின் கோட்டின் அசல் விலை அப்படின்னு கொடுத்துட்டு இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. பாருங்க, ரெயின் கோட் வாங்குறப்போ எவ்வளோ அவனால் சேமிக்க முடிஞ்சுது அப்படின்னு பார்த்தோன்னா 25 ரூபா. அதுக்கு காரணம் எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க, 20%. அப்போ 20% டிஸ்கவுண்ட் கொடுத்தனால தான் அந்த 25 ரூபா மீதியாச்சு, சேமிக்க முடிஞ்சுது. ரைட்டா? ஸோ அப்போது 20% டிஸ்கவுண்ட் கொடுத்ததுனால தான் 25 ரூபா சேமிக்க முடிஞ்சுதுன்னா, அப்போ இந்த 20%ஓட அமௌண்ட் எவ்வளோ ஆகும்? 25 ரூபா. இப்போ கேள்வி என்ன, அசல் விலை, ஒரிஜினல் ப்ரைஸ் என்ன? எப்பயுமே அசல் விலை அப்படிங்கிறது 100%. அப்போது 20% 25 ரூபானா 100% எவ்வளோ? சிம்பிளாக போட்டுடலாமா? ரைட். ஸோ பாருங்கள், அடிக்கவே வேணாம், டைரெக்டாக இந்த 25 பேருக்குன்னா என்ன கிடைக்கும், 100. அப்போ இங்கே இங்கே எதால் பெருக்கிறீங்களோ அதே நம்பரால் இங்கே பெருக்கிறீங்க, 25 × 5 125. ரைட். அப்போ ரெயின் கோட்டோட அசல் விலை, ஒரிஜினல் ப்ரைஸ் ஆஃப் ரெயின் கோட் எவ்வளோனா 125. ஸோ ஆப்ஷன் பி கரெக்ட், அவ்வளோதான். ரெண்டு கொஷினுமே ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின்ஸ், ரெண்டே கொஷின்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. ரைட்டா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் வேறு ஒரு டாபிக் பார்க்கலாம். பாய்.